ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். புவி சமையல். இன்றைக்கி வந்து இந்த இரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனை இப்போ நிறைய பேர்த்துக்கு இருக்குது. இந்த இரத்த சோகையை போக்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் நம்ம முருங்கைக்கீரை. இந்த சூப்பு எப்படி செய்யலாங்கிறது தான் இன்றைக்கி ரெசிபி. வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு 5 சின்ன வகையை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு அது நல்லா தட்டி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பாதியாக நுணுக்கின மிளகு, சீரகம், உப்பு, இதுதாங்க நமக்கு முருங்கைக்கீரைக்கு தேவையான பொருட்கள். வேறு தக்காளி எதுவுமே சேர்க்காதீங்க. அதுவும் குக்கரில் வச்சு 3 விசில் விட்டுருங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் அந்த ஒவ்வொரு இலையாக நீங்கள் கிள்ளி போடணும்னு அவசியம் இல்லை, இப்படி காம்போடு போடுங்க. அந்த காம்பில் இருக்கிற சத்தும் நிறையா வரும். அதனால் நீங்கள் காம்போடு இந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், உப்பு இது எல்லாமே கீரையோடு சேர்த்துக்கோங்க. தக்காளிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இது மட்டும் நீங்கள் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் குடிங்க. இப்போ நான் அது வந்து 2 பேருக்கு உண்டான அளவு, ஒரு கொத்து முருங்கைக்கீரை அதுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம், 2 பேர் குடிக்கலாம். இப்போ வந்து 3 விசில் விட்டுருங்க. அப்புறம் நமக்கு முருங்கைக்கீரை சூப்பு தயாராகிடும். ஹீமோக்ளோபின் அளவு வந்து நமக்கு கம்மியாக இருக்கிறவங்க இந்த சூப்பை டெய்லியும் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரை சூப்பு தயாராகிடுச்சுங்க. குடித்து நல்லா பயனடிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.